பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பட்டுடும் போல இருக்கு. இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கு பார்வதி. இந்த சாரியில என் மருமக அழகா இருக்கான்னு சொல்லாத. என் மருமக போட்டுட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சாரியே அழகா தெரியுது. மலர் வந்துருச்சு. அர்ஜுன் சொல்லு. மலர் எப்படி இருக்கு? எது தெரியாத மாதிரி நடிக்காத. இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மலர். இந்த உலகத்திலேயே அழகு எதுன்னு கேட்டா ஆயிரம் விஷயங்களை சொல்ல முடியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை இப்ப பார்க்கும்போது அழகுங்கிற அந்த வார்த்தைக்கு உன்னை தவிர வேற எதையுமே சொல்ல முடியாது. உலக அதிசயங்கள் ஏழு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எட்டாவது அதிசயமா உன்னோட அழகையும் சேர்க்கலாம் போல இருக்க. அந்த அளவுக்கு உன்னோட அழகால எல்லாரையும் பிரமிச்சு நிக்க வச்சிட்ட. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அந்த பிரம்மன் வரைஞ்ச அழகான ஓவியம் மாதிரி இருக்க. டே மச்சான், நீயாடா இது? நீ எல்லாம் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லடா. சும்மா கவித்துவமா பேசி அசத்திரியடா. டேய், கவிதையோட இலக்கணத்தையே பாக்குறப்போ கவித்துவமா பேசலனா இப்படிடா. ரைட் தான். மலர பார்த்ததும் இதெல்லாம் தானா வருது. எனக்கு இப்ப பசி வருது. கேக்க பார்த்ததும் ருசி வருது. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா கேக்க வெட்டிடலாம். ஏண்டா எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன், கேக்க வெட்டுங்கன்றான் பாரு. பாஸ், பசியும் ஒரு வகையான எமோஷன் தான் பாஸ். ஜோ சொல்லியா? ஆமாடா மச்சான். சரி போ 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 வா 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 கேக்க வெட்டுறேன். வாங்க மேடம், வா. மலர் எப்படியும் அர்ஜுன பத்தி தான் பேச போறான்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது பேசுனு வச்சுக்கோங்க, அவ கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி நான் உன் நாக்கு கட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. நாக்கையா? அம்மா புடி பேஸ். நீ பேசு மலர். என்னடா
இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஏதோ பேச போறேன்னு மைக்க வாங்கிட்டு வந்து நிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இதை விட ஒரு அழகான தருணம் என் வாழ்க்கையில அமையுமான்னு தெரியல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காரணம் இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்கிறதுனால இல்ல. பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷத்துல நான் பெருசா இந்த மாதிரி எல்லாம் பர்த்டே கொண்டாடினதே இல்ல. அதுக்காக நான் வருத்தப்பட்டதும் இல்ல. ஆனாலும் இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட அர்ஜுன் தான். வாழ்க்கையிலேயே நான் என் அப்பாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப நம்புற நேசிக்கிற ஒரு ஆண் அர்ஜுன் மட்டும்தான். எல்லா பொண்ணோட வாழ்க்கையிலயும் ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பான். அது அப்பாவா இருக்கலாம், ஒரு நண்பனா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், கணவனா கூட இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமுமே சேர்ந்த ஒரு உறவாதா ஏன் அர்ஜுன் எனக்கு கிடைச்சிருக்கான்னு நான் சொல்லணும். ஒரு அப்பாவா என்ன அரவணைக்கிறதுலயும் சரி, ஒரு நண்பனா எனக்கான சுதந்திரத்தை கொடுக்கறதுலயும் சரி, ஒரு காதலனா அவனோட மொத்த காதலையும் எனக்கு மட்டுமே கொடுத்து, ஒரு கணவனா எனக்கு எப்பவுமே கூட நிக்கிறது ஏன் அர்ஜுன் தான். அர்ஜுன் மாதிரி ஒருத்தனை புருஷனா என்னோட வாழ்க்கையில கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதனால் வரைக்கும் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சொல்ல போனா நாங்க சேர்ந்திருந்த நாட்களை விட பிரிஞ்சிருந்த நாட்கள் தான் அதிகம். அப்படி நான் அர்ஜுன் கூட வாழாத நாட்களை இனிமே என் வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அவன் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். என் ஆசை தீர காலம் முழுக்க அவன் கூட என்னோட மிச்ச வாழ்க்கையையும் நான் வாழணும்னு ஏங்குறேன். அப்படி ஒரு வாழ்க்கைய எனக்கு கொடுக்கணும்னு இந்த பிறந்த நாளுக்கு எனக்கான கிஃப்டா என் அர்ஜுன் கிட்ட நான் கேட்கணும்னு விரும்புறேன்.